السلام عليكم ورحمة الله وبركاته. ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற போது, யா அல்லாஹ், உன் அருட்கொடைகள் முற்றாக நீங்குவதிலே இருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம் செல்வம் போன்ற நன்மைகள் நோய் வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலே இருந்தும் உனது தண்டனை திடீரென வருவதிலே இருந்தும் உனது கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களிலே இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று பிரார்த்திப்பார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 5289 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் நன்மையாக அமைய பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்திப்பதோடு மாத்திரமல்லாமல் சில வழிமுறைகளையும் பின்பற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உடல் உள்ளத்தை வலிமையாக வைத்திருந்தால் ஒருவர் இந்த உலகத்திலே வலிமையாக வாழ முடியும். ஒவ்வொரு மனிதருக்கும் உடல் வலிமை, மன வலிமை அவசியம் தேவைப்படுகிறது. வலிமை பெறுவதற்கு தேவையான ஆகாரங்கள், உடற்பயிற்சி, நல்ல எண்ணங்கள் இவைகள் மூலமாக கிடைக்கப்பெறுகின்றன. அகநலம், அதேபோன்று உளநலம், இந்த உள்ளம் சார்ந்த நலம் தூய்மையாகவும் அழுத்தம் இல்லாமலும் இருக்கும் பொழுது அகநலம் தூய்மையாக காணப்படும். அகநலத்தின் பாதிப்பு உடல் நலத்தில் வெளியே தெரிவதுடன் நோய்க்கான அறிகுறியாகவும் மாறிவிடுகிறது. மன அழுத்தம், சோர்வு மற்றும் ஏனைய வாழ்க்கை முறை நோய்களுக்கு பொதுவான காரணமாக அமைந்து விடுகிறது. ஒரு மனிதர் உலகத்திலே உளநல ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்குவதற்கு மனிதர்களுடைய மூளை சுறுசுறுப்பாக அமையப்பட்டிருக்க வேண்டும். அகநலம் அல்லது உளநலம் இது போன்ற புறநலம் அல்லது உடல் நலத்தையும் நாம் சீராக பராமரித்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அகநலம் மாத்திரம் சரியாக இருந்தால் போதாது, மாறாக புறநலமும் அல்லது உடல் நலமும் சீராக காணப்படும் பொழுதுதான் ஒரு மனிதர் தேக ஆரோக்கியத்தோடு உடல் நலம் வலிமை பெற்றவராக மாறிவிடுகிறார். நாம் அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே எழுந்து விடுகிறோம். நம்முடைய பணிகள் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் அமைய பெற வேண்டும். உடற்பயிற்சியோடு ஒரு மனிதருக்கு மூச்சு பயிற்சியும் மிக முக்கியமான ஒரு தேவை என்பதை இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் அறிவுறுத்துகிறது. எந்தவித நோய் தாக்கத்திலே இருந்தும் விடுபடுவதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது கவலையை தூக்கி எறிவது. இந்த கவலைதான் மனித வாழ்க்கையை மிகவும் பலகீனப்படுத்தி விடுகிறது. எந்த வகைப்பட்ட உடல்நல செயல்பாடுகளாக காணப்பட்டாலும் இறுதியாக நாம் உண்ணும் உணவே சிறந்த மருத்துவமாக அமைந்து விடுகிறது. சில சந்தர்ப்பங்களில் உணவும் நம்முடைய உடல் நலத்தினை பாதிப்படைய செய்து விடுகின்றது. இதனால்தான் முன்னோர்கள் கூறுகின்ற போது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று நமக்கு அறிவுறுத்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் அடிப்படையாக கொண்டு நம்முடைய உணவு மற்றும் உடற்பயிற்சி அமைய வேண்டும்.
அப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாரிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.